Good morning students, now we are going to biology class 5th lesson molecular genetics moolakooru marabiyal. Previous class we are discussed about enzyme and mechanism of replication. Idharku munnar ulla vagupil nodigalum irattipadal murayum paathom. Now this class we are discuss about the transcription padi eduthal. What is meant by transcription? The transcription means the process of copying the genetic information from one strand of DNA into RNA term, that is called as the transcription. Padiyeduthal enbadhu DNA vin oru ilaiyil irundhu RNA ilaiki seidhigal nagaledukkapadum seyalmuraigale padiyeduthal enapadugirathu. Who was the first to identify this? The Francis Crick proposed the central dogma in molecular biology, which states the genetic information. Francis, the moolakooru uyiriyalin maiya karuthai Francis Crick enbavar uruvaakinar. Who was proposed in the central dogma? மூலக்கூறு உயிரியலின் மைய கருத்தை பிரான்சிஸ் கிரிக் என்பவர் உருவாக்கினார். விச் ஸ்டார்ட் தி ஜெனெடிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோஸ் அஸ் த ஃபாலோஸ். இதன் மூலம் அதன்படி மரபியல் தகவல்கள் கீழ்கண்டவாறு கடத்தப்படுகின்றன. ஹவ் திஸ் இஸ் தி டிஎன்ஏ. த டிஎன்ஏ கெட் த ரெப்ளிகேஷன். நார்மலி த டிஎன்ஏ ஹாவ் எ டபுள் ஹெலிக்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர், தென் கெட் திஸ் த ரெப்ளிகேஷன். After get the transcription padiyeduthal, then form the RNA, then from the RNA to this the translation. After the RNA is the take the translation molipeyarpu, then finally form this the protein, then finally form a protein. This is the process of this. Then the transcription, I already told you what is meant by transcription. The process of copying the genetic information from one strand of the DNA into RNA is termed the transcription. DNA vin oru ilaiyil irundhu RNA ilaiki seidhigal nagaledukkapadum seyalmuraiye padiyeduthal enapadugirathu. For example, this is the DNA. When the information uptake from the DNA, then transfer to the RNA. In this, the process is known as the transcription. அது DNA வினுடைய ஒரு இலையிலிருந்து RNA இலைக்கு செய்திகள் நகலெடுக்கப்படும் செயல்முறையை படியெடுத்தல் எனப்படுகிறது. This is the importance of the two-part question. Then this process that take place in this, the presence of DNA depend the RNA polymerase. இந்த செயல்முறையானது டிஎன்ஏ சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ற நொதியின் முன்னணியில் இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இன் திஸ் த ப்ராசஸ் டேக் பிளேஸ் இன் த ப்ரசன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ டிபெண்டன்ட், டிஎன்ஏவை சார்ந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் நொதியின் முன்னிலையில் இவை நடைபெறுகிறது. தென் இன் சம் ரெட்ரோ வைரஸ், திஸ் இஸ் த நார்மல் ப்ராசஸ். But in the some retrovirus that contain the RNA as the genetic material having this the HIV, example HIV, the flow of information is the reverse. ஆனால் ஒரு சில விதிவிலக்காக RNAவை மரபு பொருளாக கொண்ட சில ரெட்ரோவைரஸ்களில் இத்தகவல் ஓட்டம் அல்லது பாய்வு தலைகீழாக நடைபெறுகின்றன. எடுத்துக்காட்டு HIV. இவற்றை தலைகீழ் படியெடுத்துதல், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், தலைகீழ் படியெடுத்துதல் எனப்படுகிறது. இதன் மூலம் ஆர்என்ஏ டிஎன்ஏவை உருவாக்குகிறது. பொதுவாக அனைத்து உயிர்களிலும் டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏவுக்கு படியெடுக்கப்படுகிறது. த ஆல் ஆர்கனிசம் லிவிங் ஆர்கனிசம் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் த டிஎன்ஏ டு ஆர்என்ஏ. ஆஃப்டர் தட் த ஆர்என்ஏ ஹேவிங் திஸ் த டிரான்ஸ்லேஷன், தென் ப்ரொடியூஸ் த ப்ரோட்டீன்.
திஸ் இஸ் த நார்மல் ப்ரொசீஜர். டிஎன்ஏவிலிருந்து படியெடுக்கப்பட்டு ஆர்என்ஏ உருவாகிறது, பின்பு ஆர்என்ஏவிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு புரதம் உருவாகிறது. இது நார்மல், இது இயல்பாக நடக்கக்கூடிய செயல்பாடு. ஆனால் ஒரு சில ரெட்ரோவைரஸ், சம் ரெட்ரோவைரஸ் கண்டெயின் த ஆர்என்ஏஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல், எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி. ஆர்என்ஏவை மரபு பொருளாக கொண்ட சில ரெட்ரோவைரஸ்களில் இத்தகவல் ஓட்டம் தலைகீழாக நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு ஹெச்ஐவி தலைகீழாக நடைபெறுகிறது. இந்த தலைகீழ் படியெடுத்தல் மூலம் ஆர்என்ஏ டிஎன்ஏவை உருவாக்குகிறது. இதன் மூலம் இந்த தலைகீழ் படியெடுப்பு மூலம் ஆர்என்ஏ டிஎன்ஏவாக உருவாகிறது. தலைகீழாக படியெடுப்பு நடைபெறுகிறது, ரிவர்ஸ் பின்னோக்கி படியெடுப்பு நடைபெறுகிறது. ஆர்என்ஏவிலிருந்து டிஎன்ஏவை உருவாக்குகிறது, ஆர்என்ஏவிலிருந்து டிஎன்ஏவை உருவாக்குகிறது. அப்பொழுது தலைகீழ் படியெடுப்பு நடைபெறுகிறது. த ஃப்ளோ ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ரிவர்ஸ் த ஆர்என்ஏ சிந்தசைஸ் த டிஎன்ஏ பை தியர் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் த சிந்தசிஸ் த ரிவர்ஸ் த ஃப்ரம் த ஆர்என்ஏ ஃப்ரம் த ஆர்என்ஏ டு டிஎன்ஏ த ரிவர்ஸ் ஸோ இட்ஸ் நவுன் இஸ் த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் த டிரான்ஸ்கிரிப்ஷன் வித் ஹெல்ப் ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸோ இட்ஸ் நவுன் இஸ் த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் த ஆர்என்ஏ டு டிஎன்ஏ இன் திஸ் த டைப் ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் நவுன் இஸ் த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் then this the then the transcripts into the mRNA by the transcription then into the protein by the translation பின்பு தூது ஆர்என்ஏவாக படியெடுக்கப்பட்டு மொழிபெயர்த்தல் மூலம் புரதம் ஆகிறது. then finally is the produced the protein by the translation இறுதியாக மொழிபெயர்த்தல் மூலமாக translation this is the translation with the help of the translation finally produced the protein மொழிபெயர்த்தல் மூலமாக புரதம் உற்பத்தி ஆகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். ஜென்ரலி ஆல் லிவிங் ஆர்கனிசம் ஃப்ரம் டிஎன்ஏ டு ஆர்என்ஏ வித் ஹெல்ப் ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப்டர் த ஆர்என்ஏ வித் ஹெல்ப் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன் தென் ப்ரொடியூஸ் திய ப்ரோட்டீன். டிஎன்ஏவிலிருந்து படியெடுத்தல் மூலமாக ஆர்என்ஏ, பின்பு ஆர்என்ஏவிலிருந்து மொழிபெயர்ப்பின் மூலமாக புரதம் உற்பத்தி ஆகிறது. இது அனைத்து உயிரிகளிலும் காணப்படுகிறது. ஆனால் ஒரு சில உயிரிகளில் ஹெச்ஐவி ரெட்ரோவைரஸ் கண்டெயின் த ஆர்என்ஏ ஹெச்ஐவி போன்றவைகளில் மட்டும் ஆர்என்ஏவிலிருந்து டிஎன்ஏவை உருவாக்குகின்றன. இன் திஸ் டைப் ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் நவுன் அஸ் த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் தென் இஸ் த கேரிட் பை த எம்ஆர்என்ஏ தென் ப்ரொடியூஸ் த டிரான்ஸ்லேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன் ஃபைனலி ப்ரொடியூஸ் த ப்ரோட்டீன். ஒரு சில விதி விளக்காக ஆர்என்ஏவை கொண்ட மரபு பொருளாக கொண்ட ரெட்ரோவைரஸ்களில் மட்டும் படியெடுத்தல் தலைகீழாக நடைபெறுகிறது. ஆர்என்ஏவிலிருந்து டிஎன்ஏவுக்கு படியெடுத்தல் தலைகீழாக செல்கிறது, பின்பு தூது ஆர்என்ஏ மூலமாக மொழிபெயர்ப்பு நடைபெற்று இறுதியாக புரதத்தை உற்பத்தி செய்கிறது. வெற்றில் மட்டும் விதிவிலக்காக காணப்படுகிறது. தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபார் த செல் டு த ஆப்ரேட் இட் இஸ் த ஜீன் மஸ்ட் பி த எக்ஸ்பிரஸ்ட். அதாவது மரபணுக்கள் தங்களின் பண்புகளை வெளிப்படுத்தினால் மட்டுமே ஒரு செல் திறனுடன் செயல்பட முடியும். ஹவு டு த செல் கெட் த ஆப்ரேட் ஒரு செல் எவ்வாறு திறனுடன் செயல்பட முடியும். ஃபார் எ செல் டு த ஆப்ரேட் எவ்வாறு செயல்பட முடியும். த ஜீன் மஸ்ட் பி எக்ஸ்பிரஸ். அதாவது புரதம் அல்லது ஆர்என்ஏ மூலக்கூறுகள் மரபணுக்கள் தங்களின் பண்புகளை வெளிப்படுத்தினால் மட்டுமே ஒரு செல் திறனுடன் செயல்பட முடியும். திஸ் மீன்ஸ் த ஜீன் ப்ராடக்ட்ஸ் whether the protein or RNA molecule must be mad. அதாவது புரதம் அல்லது RNA மூலக்கூறுகள் போன்ற மரபணு பொருட்கள்
உருவாக்கப்பட வேண்டும். த ஃபஸ்ட் இஸ் த ப்ரொடியூஸ் தி புரோட்டீன் ஆர் த ஆர்என்ஏ மாலிக்யூல் மஸ்ட் பி மேட். இவை உருவாக்கப்பட வேண்டும். புரதம் அல்லது ஆர்என்ஏ மூலக்கூறுகள் போன்ற மரபணு பொருட்கள் உருவாக்கப்பட வேண்டும். தென் திஸ் த ஆர்என்ஏ இஸ் த கேரியர்ஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் த என்கோடட் எ புரோட்டீன் ஃப்ரம் ஜீன் டு த செல் இஸ் நவுன் அஸ் த மெசஞ்சர் ஆர்என்ஏ இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த எம்ஆர்என்ஏ இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த எம்ஆர்என்ஏ இஸ் த அனதர் ஒன் ஆஃப் த டூ மார்க் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் மென் பை எம்ஆர்என்ஏ? த ஆர்என்ஏ கேரிஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் என்கோடட் எ புரோட்டீன் ஃப்ரம் ஜீன் இன் டு த செல் இஸ் நவுன் அஸ் த மெசஞ்சர் ஆர்என்ஏ இஸ் ஆல்சோ நவுன் அஸ் த எம்ஆர்என்ஏ. அதாவது மரபணுவிலிருந்து புரதத்திற்கான தகவல்களை குறியீடாக செல்லுக்கு கொண்டு செல்லும் ஆர்என்ஏவை தூதாரண்யே என்று அழைக்கப்படுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த டூ மார்க் கொஸ்டின். வாட் இஸ் எம்ஆர்என்ஏ ஆர் த மெசஞ்சர் ஆர்என்ஏ? தூதாரண்யே என்றால் என்ன? மரபணுவிலிருந்து புரதத்திற்கான தகவல்களை குறியீடாக செல்லுக்கு கொண்டு செல்லும் ஆர்என்ஏவை தூதாரண்யே என்று அழைக்கப்படுகிறது. Then for a gene to be this the transcript, the DNA which they are double helix, how to get in this the process? What are the process of this? First one, for a gene to be a transcript, the DNA which is a double helix must be pulled apart there temporarily. எவ்வாறு இவை செயல்படுகிறது? படியெடுத்துதல் எவ்வாறு படியெடுத்தல் எவ்வாறு செயல்படுகிறது? முதலில் இரட்டை திருகு சுருள் அமைப்பு கொண்ட டிஎன்ஏவின் இலைகள் தற்காலிகமாக பிரிய வேண்டும். ஃபஸ்ட் எ ஜீன் டு பி எ டிரான்ஸ்கிரிப் டிஎன்ஏ விச் எ டபுள் ஹெலிக்ஸ் மஸ்ட் பி புல்ட் அப்பார் த டெம்பரர்லி. டிஎன்ஏவினுடைய இலைகள் தற்காலிகமாக பிரிய வேண்டும். டெம்பரர்லி புல்ட் அப்பார் த டெம்பரர்லி அண்ட் தென் ஆர்என்ஏ ஆர்என்ஏஸ் த சிந்தசிஸ் பை த ஆர்என்ஏ பாலிமரேஸ். அதன் பிறகு டிஎன்ஏவின் ஒரு வார்ப்பு இலையிலிருந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ் நொதியின் உதவியுடன் ஆர்என்ஏ உற்பத்தி செய்யப்பட வேண்டும். ஆஃப்டர் தட் ஆர்என்ஏ சிந்தசிஸ் எவ்வாறு ஆர்என்ஏ உற்பத்தியாகிறது? வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ற நொதியின் உதவியுடன் ஆர்என்ஏ உற்பத்தி செய்யப்படுகிறது. தென் This the enzymes they bind the DNA to start the gene and open the double helix. The enzyme இந்த நொதி மரபணுவின் ஆரம்பத்தில் டிஎன்ஏவுடன் இணைந்து திருகு சுருள் அமைப்பை திறக்கிறது. ஆர்என்ஏ பாலிமரேஸ் த ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்சைம் பைண்ட் டு த டிஎன்ஏ அட் த ஸ்டார்ட் ஆஃப் த ஜீன். ஆரம்ப காலத்தில் டிஎன்ஏவுடன் ஆரம்பத்தில் டிஎன்ஏவுடன் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ற நொதி இணைந்து திருகு சுருள் அமைப்பை திறப்பதற்கு பயன்படுகிறது. த ஓப்பன் த டபுள் ஹெலிக்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் டு த டிஎன்ஏ பைண்ட் டு த டிஎன்ஏ. தென் ஃபைனலி த ஆர்என்ஏ மாலிக்யூல் சிந்தசைஸ் த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இன் திஸ் த ஆர்என்ஏ காம்ப்ளிமெண்ட்ரி டு த டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஃப்ரம் விச் திஸ் த சிந்தசிஸ். இறுதியாக இவை இன்னொரு மரபணு ஆர்என்ஏ மூலக்கூறு உற்பத்தியாகிறது. ஆர்என்ஏவினுடைய நியூக்ளியோடைடுகள் அது உருவான டிஎன்ஏ வார்ப்புறு இலையின் நிகரத்த அமைப்பாகும். இறுதியாக ஆர்என்ஏ உருவாகிறது. எதனால்? ஆர்என்ஏ பாலிமரேஸின் உதவியினால். ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ற நொதியின் உதவியினால் டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏ உருவாகிறது. இந்த ஆர்என்ஏ வார்ப்பிலை டிஎன்ஏ வார்ப்பிலைக்கு நிகரத்ததாக காம்ப்ளிமெண்ட்ரி நிகரத்ததாக காணப்படுகிறது. த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இன் த ஆர்என்ஏ காம்ப்ளிமெண்ட்ரி டு த டிஎன்ஏ டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் ஃபார்ம் விச் ஏ சிந்தசைஸ். இறுதியாக ஆர்என்ஏ மூலக்கூறு உற்பத்தியாகிறது. ஆர்என்ஏவின் நியூக்ளியோடைடுகள் அது உருவான டிஎன்ஏ வார்ப்புரிகளின் நிகரத்த அமைப்பாகும். அப்போ ஹவு டு ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் த ஆர்என்ஏ வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ் திய ஆர்என்ஏ பாலிமரேஸ் த ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஃப்ரம் த டிஎன்ஏ ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஃப்ரம் த டிஎன்ஏ ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ற நொதியின் உதவியினால்
டிஎன்ஏவிலிருந்து ஆர்என்ஏ உற்பத்தி ஆகிறது. பிறகு அவற்றினுடைய டெம்ப்ளேட் நிகரொத்த வார்ப்புரு இலைக்கு இணையாக இவை காணப்படுகிறது. This is the importance of this. Now come to this diagram. This is the transcription. This is the normal DNA. Normal DNA. When the normal DNA during the transcription get they are separated. தனித்தனியாக பிரிகிறது. இயல்பாக இரட்டை சுருள் வடிவமைப்பு கொண்ட DNA during the transcription படியெடுத்தல் நிகழ்வின் போது தனித்தனி இலையாக பிரிகிறது. After that, this is the one DNA template, DNA warpuru. The DNA warpuru will RNA polymerase enzyme, nodhi. RNA polymerase enzyme, nodhi in udhevinal, then this the produce the RNA. RNA utpatthi seyyapadikirathu. Then RNA nucleotide complementary with the DNA template. RNA polymerase nodhi in udhevinal, DNA will irundhu. ஆர்என்ஏ உற்பத்தி செய்து ஆர்என்ஏனுடைய நியூக்ளியோடைட் எதற்கு நிகராக காணப்படுகிறது? காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ டெம்ப்ளேட், டிஎன்ஏ வார்ப்புரு இலைக்கு இணையாக காணப்படுகிறது. திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் திஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், டூரிங் திஸ் தி டிரான்ஸ்கிரிப்ஷன், டூரிங் த டிரான்ஸ்கிரிப்ஷன் the both strand not copied during this the transcription of their two reason. Both strand the DNA are not copied during the transcription for the two reason. For the two reason, படியெடுத்தலின் போது டிஎன்ஏவின் இரு இலைகளும் படியெடுக்கப்படுவதில்லை. So have this the two reasons of this. Both strand of DNA are not copied during the transcription for the two reason. படியெடுத்தலின் போது டிஎன்ஏவின் இரு இலைகளும் படியெடுக்கப்படுவது இல்லை. இதற்கு இரண்டு காரணங்கள் காணப்படுகின்றன. The first one, if the both strand act the template, they would code for the RNA with a different sequence. அதாவது இரு இலைகளுமே வார்ப்புருவாக செயலாற்றுமேயானால் ஆர்என்ஏவிற்கான குறியீடு இரண்டிலும் வெவ்வேறு வரிசையில் இருக்கும். த போத் ஸ்டாண்ட் ஆக்ட் த டெம்ப்ளேட் தே வுட் கோட் ஃபார் ஆர்என்ஏ வித் டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ். டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ், ஆர்என்ஏவிற்கான குறியீடு இரண்டிலும் வெவ்வேறு வரிசையில் இருக்கிறது. This turn would they code for the protein with a different amino acid sequence. Different amino acid sequence. அதனால் வெவ்வேறு வரிசையில் இருக்கிறது. இதனால் புரதத்தின் அமினோ அமில வரிசையிலும் பாதிப்பு ஏற்படுகிறது. The protein with a different amino acid sequence. The turn would code for protein with a different amino acid sequence. இதனால் இவற்றில் புரதத்தின் அமினோ அமில வரிசையில் பாதிப்பு ஏற்படுகிறது. ஸோ வென் ரிசல்ட் த ஒன் செக்மெண்ட் த டிஎன்ஏ கோடிங் ஃபார் த டூ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன். இதனால் டிஎன்ஏவின் ஒரு பகுதியிலிருந்தே இருவேறு புரதங்கள் உற்பத்தியாகி மரபு தகவல் பரிமாற்ற நிகழ்ச்சியில் சிக்கல் ஏற்படுகிறது. ஹென்ஸ் த காம்ப்ளிகேட்டட், சிக்கல் ஏற்படுகிறது. காம்ப்ளிகேட்டட் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் மெஷினரி. இதனால் டிஎன்ஏவின் ஒரு பகுதியிலிருந்து இருவேறு புரதங்கள் உற்பத்தியாகி மரபு தகவல் பரிமாற்றம் நிகழ்ச்சியில் சிக்கல் ஏற்படுகிறது. அதனால் டிஎன்ஏவின் இரு இலைகளும் பங்கேற்பது இல்லை. ஸோ த போத் ஸ்டாண்ட் ஆஃப் த டிஎன்ஏ நாட் காப்பி டூரிங் திஸ் தி டிரான்ஸ்கிரிப்ஷன். அதனால் டிஎன்ஏனுடைய இரு இலைகளும் படியெடுத்தலில் ஒரே நிகழ்ச்சியில் நடைபெறுவது இல்லை. த நெக்ஸ்ட் அனதர் ஒன் ரீசன்ஸ், த டூ ஆர்என்ஏ மாலிக்யூல் வேர் த ப்ரொடியூஸ் த சைமல்டேனியஸ்லி. இருவித ஆர்என்ஏ மூலக்கூறும் ஒரே நேரத்தில் உற்பத்தியாகுமானால், அதாவது ஆர்என்ஏ, before we are discuss the DNA, now the RNA,
இதற்கு முன்னால் டிஎன்ஏனுடைய இரண்டு இலைகளும் பங்கேற்பதில்லை என்பதை பார்த்தோம். நவ் தி வி ஆர் டிஸ்கஸ் அபவுட் திஸ் டே டூ ஆர்என்ஏ மாலிக்யூல் வேர் ப்ரொடியூஸ் த சைமல்டேனியஸ்லி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் வுட் பி த ஃபார்ம்டு. அதாவது இருவித ஆர்என்ஏ மூலக்கூறுகள் ஒரே நேரத்தில் உற்பத்தியாகுமானால் ஆர்என்ஏவின் இரு இலைகளும் ஒன்றுக்கொன்று நிகரத்ததாக இருக்கும், எனவே அந்நிலை ஆர்என்ஏவை புரதமாக மொழிபெயர்க்கப்படுவதை தடுக்கிறது. அட் த சேம் டைம் த டூ ஆர்என்ஏ மாலிக்யூல் வேர் ப்ரொடியூஸ் த சைமல்டேனியஸ்லி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ காம்ப்ளிமெண்ட்ரி நிகரத்ததாக டு ஈச் அதர் வுட் பி ஃபார்ம். திஸ் வுட் த ப்ரிவென்ட் த ஆர்என்ஏ ஃப்ரம் பீயிங் த டிரான்ஸ்லேட் இன் த புரோட்டீன். இந்நிலை அந்நிலை ஆர்என்ஏவை புரதமாக மொழிபெயர்க்கப்படுவதை தடுக்கிறது. ஸோ திஸ் இஸ் த டூ ரீசன்ஸ் ஆஃப் திஸ் தே த டிஎன்ஏ ஆர் நாட் காப்பி டியூரிங் த டிரான்ஸ்கிரிப்ஷன். த போத் ஆஃப் த ஸ்டாண்ட் ஆஃப் த டிஎன்ஏ ஆர் நாட் காப்பி டியூரிங் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஹாவ் த டூ ரீசன் ஃபாலோயிங் டூ ரீசன்ஸ். இந்த இரண்டு காரணங்களால் படியெடுத்தலின் போது டிஎன்ஏவின் இரு இலைகளும் படியெடுக்கப்படுவதில்லை. திஸ் இஸ் த மெயின் ரீசன்ஸ் ஆஃப் திஸ் தி டூரிங் த மெயின் டூரிங் த டிரான்ஸ்கிரிப்ஷன் போத் த டூ ஸ்டாண்ட் ஆஃப் த டிஎன்ஏ இட்ஸ் நாட் ஏ இன்வால்வ். படியெடுத்தலின் போது டிஎன்ஏவின் இரு இலைகளும் படியெடுத்ததில் பங்கேற்பது இல்லை. திஸ் இஸ் த மெயின் ரீசன்ஸ் ஆஃப் திஸ். This is the diagrammatic. The already I briefly explained this. So that this class have this finished. The next class we can go to the next topic, the transcription unit and the gene. Thank you.